கிறிஸ்துவில் பிரியமுள்ளவர்களே, அனைவருக்கும் இறைவனின் நாளில் வாழ்த்துக்களையும் ஆசீரையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். கவலை இல்லாமல், கஷ்டமில்லாமல், நோயில்லாமல், நோக்காடு இல்லாமல் வாழ வேண்டும் என்று எல்லோருக்கும் ஆசைதான். இந்த ஞாயிறு இதற்கு என்ன வழி என்று இயேசுவின் போதனையை கேட்டு செயல்பட அழைக்கின்றது. பொது காலத்தின் 16வது ஞாயிறு திருப்பலியை கொண்டாட உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, சற்றே வந்து இளைப்பாருங்கள். மனிதன் காலை முதல் இரவு வரை பல கணக்குகள் போட்டு தனது வாழ்வை நிர்ணயிக்கின்றான். உண்பதும் ஓய்வெடுப்பதும் கூட சம்பாதிக்கும் நேரமாகிவிடுகின்றது. உண்பதும் ஓய்வெடுப்பதும் உடலுக்கு மட்டுமல்ல, உள்ளத்துக்கும் சாந்தி தரும் செயல்பாடாகும். அதைத்தான் இயேசு தம்முடைய திருத்தூதர்களுக்கு போதித்தார். சற்றே இளைப்பாருங்கள். இன்றைய நற்செய்தி வாசகத்தின் கடைசி வாக்கியத்தை நமது சிந்தனையாக எடுத்துக்கொள்வோம். பெருந்திரளான மக்களை கண்ட இயேசு, அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். சிறிது வியப்பை தரும் செய்தி இது. மக்கள் மீது இரக்கம் கொண்ட இயேசு அவர்களுக்கு உணவு கொடுக்கவில்லை, நோய்களை குணப்படுத்தவில்லை, எந்த அருங்குறியும் செய்யவில்லை. மாறாக அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். இயேசுவின் இச்செயல் நம் கண்களை திறக்க வேண்டும். பசியாயிருப்பவனுக்கு மீனை கொடுப்பதை விட மீன் பிடிக்க கற்றுக்கொடு என்னும் சீன பழமொழியை நாம் அறிவோம். மக்கள் மீது பரிவு கொண்ட இயேசு அவர்களின் பசியை, பிணியை நோக்காமல் அவர்களின் பசிக்கும் பிணிக்குமான காரணத்தை பற்றி எடுத்துரைத்தார். அவர்களது ஆன்மீக வெறுமையை பற்றி பேசினார். தந்தை இறைவனின் பேரன்பையும் அருள் காவலையும் பற்றி பேசினார். அவர்களின் அகக்கண்களை திறந்தார். எம்மாவு நோக்கி சென்ற சீடர்களின் கண்களை திறந்தது போல, ஆயரில்லா ஆடுகள் போல் இருந்த அடித்தட்டு மக்களின் வாழ்வு சிக்கலையும் அதை தீர்ப்பதற்கான வழிகளையும் எடுத்துரைத்தார். இதுதான் மிக சிறந்த அறப்பணி. இதுதான் சிறந்த அன்பு பணி. எளியோர் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு உதவி செய்தது நன்று. ஆனால் அதனினும் நன்று அவர்களை விழிப்படைய செய்வது. அவர்களுக்கும் கல்வி கற்பித்து புதிய வாழ்வுக்கு வழிகாட்டுவது. அத்தகைய பரிவு செயல்களை செய்ய நாமும் முன்வர வேண்டி இத்திருப்பலியில் பங்கேற்போம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம் 23 அதிகாரம் 1-6 முடிய வசனங்கள். ஆண்டவர் கூறுவது, என் மேய்ச்சலுக்குட்பட்ட ஆடுகளை அழித்து சிதறடிக்கும் மேய்ப்பர்களுக்கு ஐயோ கேடு! தம் மக்களை வழிநடத்தும் மேய்ப்பர்களுக்கு எதிராக இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே. நீங்கள் என் மந்தையை சிதறடித்து விட்டீர்கள், அதனை துரத்தி அடித்தீர்கள், அதனை பராமரிக்கவில்லை. இதோ உங்கள் தீச்செயல்களின் காரணமாக உங்களை தண்டிக்கப் போகிறேன் என்கிறார் ஆண்டவர். என் மந்தையில் எஞ்சியிருக்கும் ஆடுகளை நான் துரத்தி அடித்த அனைத்து நாடுகளிலிருந்தும் கூட்டி சேர்த்து அவர்களுக்குரிய ஆட்டுப்பட்டிக்கு கொண்டு வருவேன். அவையும் பல்கி பெருகும். அவற்றை பேணிக்காக்க நான் மேய்ப்பர்களை நியமிப்பேன். இனி அவை அச்சமுறா, திகிலுறா, காணாமலும் போகா என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் கூறுவது, இதோ நாள்கள் வருகின்றன, அப்போது நான் தாவீதுக்கு ஓர் நீதியுள்ள தளிர் தோன்றச் செய்வேன். அவர் அரசராய் ஆட்சி செலுத்துவார். அவர் ஞானமுடன் செயல்படுவார். அவர் நாட்டில் நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டுவார். அவர் தம் நாள்களில் யூதா விடுதலை பெறும், இஸ்ரேல் பாதுகாப்புடன் வாழும். யாவே சித்கேனோ, ஆண்டவரே நமது நீதி என்னும் பெயரால் இந்நகர் அழைக்கப்படும்.
இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2 வசனங்கள் 13-18 வரை. சகோதர சகோதரிகளே, ஒரு காலத்தில் தொலைவில் இருந்த நீங்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து அவரது இரத்தத்தின் மூலம் அருகில் கொண்டு வரப்பட்டிருக்கிறீர்கள். ஏனெனில் அவரே நமக்கு அமைதி அருள்பவர். அவரே இரண்டு இனத்தவரையும் பிரிந்து நின்ற பகைமை என்னும் சுவரை தமது உடலில் ஏற்று துன்பத்தின் வழியாய் தகர்த்தெறிந்து அவர்களை ஒன்றுபடுத்தினார். பல கட்டளைகளையும் விதிகளையும் கொண்ட யூத சட்டத்தை அழித்தார். இரு இனத்தவரையும் தம்மோடு இணைந்திருக்கும் புதியதொரு மனித இனமாக படைத்து அமைதி ஏற்படுத்தவே இவ்வாறு செய்தார். தாமே துன்புற்று பகைமையை அழித்தார். சிலுவையின் வழியாக இரு இனத்தவரையும் ஓருடலாக்கி கடவுளோடு ஒப்புரவாக்க இப்படி செய்தார். அவர் வந்து தொலைவில் இருந்த உங்களுக்கும் அருகிலிருந்த அவர்களுக்கும் அமைதியை நற்செய்தியாக அறிவித்தார். அவர் வழியாகவே இரு இனத்தவராகிய நாம் ஒரே தூய ஆவி மூலம் நம் தந்தையை அணுகும் பேறு பெற்றிருக்கிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நற்செய்தி வாசகம். மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 இறைவார்த்தைகள் 30-34 முடிய. அக்காலத்தில் திருத்தூதர்கள் இயேசுவிடம் வந்து கூடி தங்கள் செய்தவை கற்பித்தவை எல்லாம் அவருக்கு தெரிவித்தார்கள்.
அவர் அவர்களிடம், நீங்கள் பாலைநிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று சற்று ஓய்விடுங்கள் என்றார். ஏனெனில் பலர் வருவதும் போவதுமாய் இருந்ததால் ஒன்பதற்கு கூட அவர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை. அவ்வாறே அவர்கள் படகேறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போவதை மக்கள் பார்த்தார்கள். பலர் அவர்களை இன்னார் என்று தெரிந்து கொண்டு எல்லா நகரங்களிலிருந்தும் கால்நடையாகவே கூட்டமாய் ஓடி அவர்களுக்கு முன் அங்கு வந்து சேர்ந்தனர். அவர் கரையில் இறங்கிய போது பெருந்திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.